Hello students, today we are going to see part 2 video of bailment, in which I am going to explain about what are the duties of bailor and bailee. In previous video we already discussed about the introductions of bailment with examples, the essentials and classifications of bailment. Start with duties of bailor. So bailor abdina yaru, bailee abdina yaru munadiye solliyaachu. Yaru goods vandu temporary deliver pandraangalo or purpose kaga avanga dhaan bailor. Bailee yaruna deliver pandra goods receive panni enna purpose kaga bailor kuduthaangalo adha correct ah finish pannittu thirumbavum return pannidnum. Bailee vandu bailor kitte return pannidnum solirundhen. Nama first bailor oda duties enna enna appdi nama paakalam. Okay, first one, duty to disclose fault. பெயிலர் ஒரு குட்ஸையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ டெலிவர் பண்ணுறப்போ பெயிலி கிட்ட கொடுக்குறப்போ அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும், சொல்லணும். யார்கிட்டனா பெயிலி கிட்ட. ஒருவேளை அந்த ஃபால்ட்டை சொல்லாமல் அதனால பெயிலிக்கு ஏதோ ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா அதை யார் தான் காம்பன்சேட் பண்ணணும்னா பெயிலர் தான் காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் பெயிலர். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, பி கிட்ட ஒரு ஹார்ஸை கொடுக்குறாங்க. அந்த ஹார்ஸ் எப்படிப்பட்ட ஹார்ஸ்னால் ஒரு ரொம்பவே ஒரு விக்சீசியஸான ஒரு ஹார்ஸ். விக்சீசியஸ் அப்படின்னு என்னென்னா ரொம்பவே ஒரு க்ரூவலான, யாருக்குமே அடங்காத ஒரு குதிரை. அதை பற்றின ஃபேக்டை பி கிட்ட, அதாவது பெயிலி கிட்ட சொல்லாமே ஏ என்ன பண்ணிட்டாங்க, அதை லென் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பி கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பி அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹார்ஸ் வந்து ஒரு நாள் ரேனவே ஓடி போயிடுச்சு. அதனால யாருக்கு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா பெயிலிக்கு காயம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது பெயிலிக்கு வந்த எல்லா டேமேஜுக்கும் யார் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பெயிலார் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஏ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீஸ் டேமேஜ். செகண்ட் ஒன், டியூட்டி டு ரீபே நெசசரி எக்ஸ்பென்சஸ். ஸோ திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் பெயிலார் டு ரீபே தி நெசசரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே பெயிலாருக்காக பெயிலி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் மெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யார் திருப்ப பே பண்ணிடணும்னா பெயிலார் பே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ வந்து பெயிலார், பி வந்து பெயிலி. ஏ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்ஸை வந்து டெலிவர் பண்ணுறாங்க, ஒரு குதிரையை வந்து பி கிட்ட கொடுத்து அதை வந்து பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. பியோட சேஃப் கஸ்டடியில் ஏ விடுறாங்க. ஓகே, ஸோ திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹார்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே, இட் பிகம் சிக். அதுக்காக பெயிலி என்ன பண்ணுறாங்க, 5000 ரூபீஸ் செலவு பண்ணியிருக்காங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னா 7000 ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து 12000 ரூபீஸ் வந்து ஹார்ஸ்க்காக பெயிலி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் பெயிலி வந்து பெயிலார்கிட்ட ஹார்ஸை ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஏ என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to pay that expenses, that is 12000 to bailee. Next one, third one, duty to repay extraordinary expenses by bailor. Here the bailor must bear extraordinary expenses. இந்த இடத்துல bailment பொறுத்த வரைக்கும், ஓகே, பெயிலாருக்காக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் பெயிலி பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், பெயிலார் தான் அந்த எக்ஸ்பென்சஸை திரும்பவும் பெயிலி கிட்ட கொடுக்கணும். ஓகே, நான் கிராட்டிட்யூஸ் பெயில்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யார் லைபிள் கிடையாதுன்னா பெயிலர் லைபிள் கிடையாது. அதாவது பெயிலி மீட் பண்ண எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸை பே பண்ணுங்கிற அவசியம் எதில் இல்லைன்னா நான் கிராட்டிட்யூஸாக இருந்தால் மட்டும்தான் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பி ஏவோட ஹார்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து பெயிலி, ஏ வந்து பெயிலார். ஓகே, திடீர்னு ஹார்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்காக பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 ரூபீஸ் மெடிக்கல் செலவு பண்ணியிருக்காங்க, 200 ரூபீஸ் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 700 ரூபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல ஏ என்ன பண்ணணும் அப்படின்னா 700 ரூபீஸை வந்து கண்டிப்பாக பி கிட்ட கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஏன்னா ஏவோட ஹார்ஸ்க்காக தான் பி செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு இண்டெம்னிஃபை ஃபார் டிமாண்டிங் பேக். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ வந்து ஒரு பெயிலார். ஓகே, அவங்க கிராட்டிட்யூஸ் படி, கிராட்டிட்யூஸ் பெயில்மெண்ட் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைக்கிளை பி கிட்ட கொடுத்துருக்காங்க, அதாவது பெயிலி கிட்ட கொடுத்துருக்காங்க.
த்ரீ மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், பெய்லார் த்ரீ மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ பெய்லி த்ரீ மந்த்துக்குள்ளே அந்த சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணிடணும் பெய்லாருக்கு. பெய்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சைக்கிளுக்காக அதாவது பெய்லி 2000 ரூபீஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஏ த்ரீ மந்த்துக்கு சைக்கிளை கொடுத்துட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஒன் மந்த்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த சைக்கிளை கேட்குறாங்க. அது மாதிரி த்ரீ மந்த்து டைம் கொடுத்துட்டு, ஒரு ஸ்பெசிஃபை டைமை கொடுத்துட்டு அந்த டைம் முடிகிறதுக்குள்ளேயே ஒன் மந்த்லேயே அந்த சைக்கிளை திரும்ப கொடுங்க அப்படின்னு பெய்லார் பெய்லிட்ட கேட்குறாங்க. ஸோ இதை மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பெய்லார் வந்து காம்பன்சேட் பண்ணணும் பெய்லிக்கு. அதாவது என்ன அப்படின்னா, 2000 ரூபீஸ் செலவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 2000 ரூபீஸை கண்டிப்பாக பெய்லார் பெய்லிக்கு கொடுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபைடு டைம்குள்ளேயே இவங்க கேட்குறாங்க. அதனால் அவங்க ரிப்பேர் பண்ண அந்த அமௌண்ட்டை கூட த்ரீ மந்த்துக்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியல, பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அந்த 2000 ரூபீஸை பெய்லார் பெய்லிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு இண்டெம்னிஃபை ஃபார் டிஃபெக்டிவ் டைட்டில். அப்படின்னா என்னென்னா, ஒரு பெய்லார் ஒரு பெய்லிக்கு ஒரு குட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க, அது ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்குது, அதாவது டேமேஜ்டு குட்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதனால பெய்லிக்கு ஏதோ ஒரு லாஸ் வரப்போ யார் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, பெய்லார் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க தான் டேமேஜான ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க, அதனால பெய்லிக்கு சஃபர் ஆச்சுன்னா அந்த டைமில் பெய்லி என்ன பண்ணிக்கலாம், லாஸை பெய்லார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நெய்பரோட காரு ஓகே பீக்கு கொடுக்குறாங்க யூஸ் பண்ணுறதுக்காக. அதுவும் யாரோட பெர்மிஷன் இல்லாமனா, அவங்களோட நெய்பரோட பெர்மிஷனே இல்லாமல் ஏ வந்து பீக்கிட்ட நெய்பரோட காரை கொடுத்துடுறாங்க. ஓகே, இந்த விஷயம் நெய்பருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பீக்கிட்ட அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. நீங்கள் எப்படி வந்து என்னோடய காரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் என்னோடய காரை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபீஸை வந்து பி கிட்டேருந்து நெய்பர் வாங்கிடுறாங்க. ஓகே, இந்த இடத்துல பி அப்படிங்கிற பெய்லி என்ன ஆச்சுன்னா, லாஸ் வந்துருச்சு. யாரால லாஸ் வந்திருக்குன்னா, பெய்லாரால. ஏன்னா ஏ தான் என்ன பண்ணாங்க, நெய்பரோட காரை நெய்பரோட பெர்மிஷனே இல்லாமல் பி அதாவது பெய்லிக்கு கொடுத்தாங்க, பீக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு 5000 லாஸ் ஆச்சு. இப்போது என்ன பண்ணலாம்னா, அந்த பி இருக்காங்க பார்த்தீங்களா பெய்லி, அந்த பெய்லி அப்படிங்கிற பர்சன் பெய்லார்கிட்டேருந்து அதாவது ஏகிட்டேருந்து அந்த 5000 ரூபீஸை கம்பன்சேஷனாக ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு ரிசீவ் பேக் தி குட்ஸ். ஸோ பெய்லாரோட டியூட்டி என்ன அப்படின்னா, ரிசீவ் பேக் தி குட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பெய்லார் அவங்க கொடுத்த குட்ஸை திரும்பவும் வாங்கிடணும். அதாவது பெய்லி கரெக்டாக கொடுக்குறாங்க, அந்த டைம் முடிஞ்சிருச்சு, பெய்லியும் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா பெய்லர் என்ன பண்ணக்கூடாது, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக அதுக்கான டைம் முடிஞ்சு பெய்லி வந்து அந்த குட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெய்லார் அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, பட் ரிசீவ் பண்ணாமல் இருந்து அதனால் ஏதாவது லாஸ் வந்துச்சு பெய்லிக்கு அப்படின்னா, அந்த அமௌண்ட்டையும் யார் தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா பெய்லார் தான். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ என்ன பண்ணுறாங்க, பி கிட்ட ஒரு கவ்வை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பெயில் பண்ணுறாங்க, கவ்வை கொடுக்குறாங்க, 2 மந்த்துக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவ்வை வந்து கொடுக்குறாங்க, பெய்லார் வந்து பெய்லிட்ட கொடுக்குறாங்க. பியும் அதே மாதிரி ஏ சொன்ன மாதிரி 2 மந்த் ஃபுல்லாக ப்ராப்பராக அதை கவனிச்சுக்கிறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 மந்த் ஆகியும் ஏ வந்து அந்த கவ்வை வந்து எடுத்துக்கல. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பி அவங்கக்கிட்டே அந்த கவ்வை வச்சு வேறு வழி இல்லாமல் அந்த கவ்வுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது 2 மந்த்துக்கு அப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்காக பெய்லி என்னெல்லாம் செலவு பண்ணாங்களோ அந்த எல்லா செலவையும் யார் தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா, ஏ தான் வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, தீஸ் ஆர் தி டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார் அண்டர் தி பெயில்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், டியூட்டிஸ் ஆஃப் பெய்லி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பெய்லியோட டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேர் ஆஃப் குட்ஸ். அதாவது பெய்லார் ஒரு குட்ஸை வந்து பெய்லிக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த குட்ஸை பெய்லி திரும்ப கொடுக்குற வரைக்கும் ரொம்ப கேர் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா, ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸால் அந்த குட்ஸில் ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க, பெய்லி டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அதுக்கான லாஸை கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும், பெய்லி பெய்லாருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ டியூட்டி என்ன, பெய்லியோட டியூட்டி என்ன அப்படின்னா, பெய்லார் கொடுத்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே. செகண்ட் ஒன், ஆக்ட் அக்கார்டிங் தி பெயில்மெண்ட். ஆக்ட் அக்கார்டிங் டு தி பெயில்மெண்ட் அப்படின்னு என்னன்னா, அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்டில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னாங்களோ அதுபடி தான் பெய்லி நடந்துக்கணும். ஓகே. பெய்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொன்னதை மீறி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அதனால ஏற்படுற லாஸை கண்டிப்பாக பெய்லி தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறிட்டாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வாய்டபிள் ஆகிடும், அதாவது இன்வேலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பெய்லார் பெய்லி கிட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெய்லி அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொருளை வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வாய்ட் ஆகிடும். அதனால ஏதோ ஒரு லாஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெய்லி தான் அதுக்கு ஃபுல் லைபிள் டு தி பெய்லார். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், மிக்சிங் இஸ் நாட் அலவுட். ஸோ திஸ் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி பெய்லி. அதாவது என்னன்னா, பெய்லார் கொடுத்த பொருளை பெய்லியோட பொருள் கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான எல்லா லாஸையும் யார் தான் பியர் பண்ணணும்னா பெய்லி தான் பியர் பண்ணணும். ஸோ பெய்லாரோட குட்ஸை அவங்களோட ஓன் குட்ஸோட கலக்காம செப்பரேட்டிவாக கேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதுதான் வந்து பெய்லியோட ஃபுல் டியூட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ வந்து பெய்லார், பி வந்து பெய்லி. ஏ என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்ஸ் ஆஃப் சுகர், ஒன் பேக் ஆஃப் சுகர் என்ன பண்ணுறாங்க, பெய்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, பெய்லி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட சுகரோட அந்த சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமையே அப்படின்னா, பெய்லார்கிட்ட பெர்மிஷன் வாங்காமையே. ஓகே. ஸோ பெய்லார் கொடுத்த சுகர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுகர், பெய்லி கிட்ட இருந்த சுகர் வந்து லோ குவாலிட்டி சுகர். ஸோ இப்போது அதை வந்து பிரித்து எடுக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி கேசஸில் கண்டிப்பாக பெய்லி என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுகரையோ இல்லை அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ, எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக பெய்லார்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஷுட் நாட் டெனி தி டைட்டில். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி பெய்லி, விச் மீன்ஸ் எ பெய்லி ஒன்லி ரிட்டர்ன் த குட்ஸ் டு தி பெய்லார், நாட் டு தி தேர்ட் பார்ட்டி. இப்போ பெய்லார்கிட்டேருந்து பெய்லி ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அதை யார்கிட்ட தான் பெய்லி ரிட்டர்ன் பண்ணணும், பெய்லார்கிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதை விட்டுட்டு தேர்ட் பர்சன் கிட்ட அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஒருவேளை தேர்ட் பர்சன் கிட்ட ரிட்டர்ன் பண்ணி அதனால ஏதாவது லாஸ் அரைஸ் ஆகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தான் அதுக்கு லைபிள்னா, பெய்லி தான் லைபிள். ஓகே. ஸோ பெய்லி என்ன பண்ணணும், யார்கிட்டேருந்து குட்ஸை வாங்கினாங்களோ, பெய்லார்கிட்டேருந்து குட்ஸை வாங்கினாங்கன்னா அதே பெய்லார்கிட்ட தான் அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஹியர் தி பெய்லி ஷுட் நாட் சேஞ்ச் த டைட்டில் ஆஃப் தி பெய்லார் வைல் ரிட்டர்ன் தி குட்ஸ். ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் பெய்லி இஸ் டிஃபால்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டிஃபால்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ரீடைன்ட் இன் தி பெய்லார், ஈவன் ஹி டெலிவர் தி குட்ஸ் டு தி பெய்லி டெம்பரரி பீரியட், த ஓனர்ஷிப் இஸ் ஒன்லி ரீடைன்ட் பை தி பெய்லார். ஸோ பெய்லி என்ன பண்ண முடியாது, அந்த குட்ஸை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பெய்லி பெய்லார் கொடுத்த குட்ஸை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அதுக்காக பெய்லார் என்ன பண்ணலான்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த குட்ஸை திரும்பவும் வந்து வாங்குறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு பெய்லார் பெய்லி கிட்ட குட்ஸை ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்பஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், அந்த ஸ்பெசிஃபிக் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பெய்லி கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த குட்ஸை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பெய்லார்கிட்ட அதை ரிட்டர்ன் பண்ணணும். பெய்ல்மென் கான்ட்ராக்ட் படி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்களோ அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி எப்போ ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த டைம் கரெக்டாக அந்த பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், ஓகே, அதாவது இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பெய்லார்கிட்ட பெய்லி ரிட்டர்ன் பண்ணி இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ரிட்டர்ன் அட் ப்ராப்பர் டைம். ஸோ திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் தி பெய்லி, ஷுட் ரிட்டர்ன் that immobile property to the bailor at a proper time. For example, இப்போ 3 month ஒரு சைக்கிளை வந்து திரும்பவும் கொடுத்துருங்க அப்படின்னு பெய்லார் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பெய்லி என்ன பண்ணணும், அந்த 3 month
முடியிறப்போ கரெக்டாக மேக்ஸிமம் லிமிட் அவ்வளோதான். அந்த 3 மந்த் எண்டில் என்ன பண்ணணும், சைக்கிளை ரிட்டர்ன் பண்ணிடணும். 3 மந்த்துக்கு மேலே அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணலாம், பெயிலர் பெயிலி கிட்ட அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணலாம் காம்பன்சேஷனாக. இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே 3 மந்த் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 மந்த்குள்ளே பெயிலி கொடுத்துடணும். ஓகேவா, பெயிலர் வந்து டிமாண்ட் பண்ணலை ஸோ அதனால் இன்னும் நான் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டியூட்டி ஆஃப் பெயிலி டு தி பெயிலர். அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து ஒரு கவ்வை வந்து பெயிலர் பெயிலி கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகே 3 மந்த்துக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்தப்போ அந்த கவ் வந்து என்ன ஆயிருக்குன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு. பெயிலியோட சேஃப் கஸ்டடியில் அந்த கவ் இருந்தப்ப அது குட்டி போட்டுருச்சு, அந்த கவ் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பெயிலி அந்த 3 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் கவ்வையும் அந்த கவ் இருக்கு பார்த்தீங்களா அதோட காஃபையும் திரும்ப கொடுத்து தான் ஆகணும். காஃப் அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெயிலி வந்து நான் தான் வந்து 3 மந்த் பார்த்துக்கிட்டேன், என்கிட்ட இருக்கும் போது தான் கவ் வந்து கண்ணுக்குட்டி வந்து பிறந்துச்சு, ஸோ நான் தான் அதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், பெயிலி கவ் வந்து அவங்க சேஃப் கஸ்டடியில் இருந்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டையுமே என்ன பண்ணி தான் ஆகணும், கவ்வையும் காஃபையும் சேர்த்து தான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் பெயிலாருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் குட். ஸோ திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் தி பெயிலி. ஓகே, ஹியர் த பெயிலி ஷுட் யூஸ் தி goods of bailor according to the terms and conditions of the bailment contract. If the bailee misuses the contract and terms and conditions, he only liable to the bailor and he only give compensation to the bailor. For example, இப்போ A வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீட்டை வந்து B-க்கு வந்து 3 மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் B என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹவுஸை கேம்பிளிங் ஹவுஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஏ நார்மலாக வீட்டில் இருக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க, கேம்பிளிங் ஹவுஸாலாம் இருக்கிறதுக்கு கொடுக்கல. பட் பி என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு தெரியாமல் அதை கேம்பிளிங் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கு தெரிய வரப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கும் அது மூலயமா ஏதோ லாஸ் வந்தால் அதுக்கும் தனியாக காம்பன்சேஷன் பெயிலி கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் பெயிலாக இருக்க ரைட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெயிலி என்ன பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எதுக்கெலாம் அந்த குட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த குட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தீஸ் ஆர் தி டியூட்டீஸ் ஆஃப் பெயிலர் அண்ட் பெயிலி. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஆஸ்க் யூ டவுட்ஸ் இன் கமெண்ட். தேங்க்யூ.